வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மத்திய அரசின் சார்பில் இலவச தொழிற்பயிற்சி ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பயிற்சிக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் எந்தெந்த மாவட்டத்துக்கான அறிவிப்புகள் வந்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மதுரை, பெரம்பலூர், தேனி, இந்த மூணு மாவட்டத்துக்கான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அப்டேட் கிடச்சோன்னே நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த பயிற்சியெல்லாம் ஏப்ரல் மே மாதத்துலாம் நடக்க போது, யாரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்சவொடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேறு கிடைக்கும். ஸோ ரொம்பவே முக்கியமானது. இந்த ஏப்ரல் மேவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, நாளை பின்னா உங்களுக்கு ஒரு வேலை தொடங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த வாய்ப்பெல்லாம் இலவசமாக கிடைக்கிது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஆண்கள் பெண்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விதமான பயிற்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மத்திய அரசு கொடுக்குற இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மதுரை மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பை பார்த்துருங்க. இதை அப்படியே கண்டினியூட்டியாக பெரம்பலூர் மாவட்டம் வரும், அது முடிஞ்சோடனே தேனி மாவட்டம் வரும். நீங்கள் டீட்டெயில்டாக வந்து இதில் கொடுத்துருக்க தகவலை படிச்சுட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு தேவையான ஹார்ட்வேர் பயிற்சி முதக்கொண்டு ஏசி மெக்கானிக் இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு ஆண்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா பியூட்டிஷியன், தையல், ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி நிறையா வேலைகள் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காளான் வளர்ப்பு இந்த மாதிரி சுயதொழில் தொடங்குறதுக்கான நிறைய பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பின்னால் ஒரு நாள் ஏதாச்சும் வீட்லேயே ஒரு வேலையை தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போகும்போது இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோன் வாங்கி சொந்தமாக கடை வைக்கிறதுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லோனுக்கான ஏற்பாடுகளையும் இவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மேவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மத்திய அரசோட வேலைவாய்ப்பு பயிற்சி முடித்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரைனிங் போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஏன் அப்படின்னா மதிய சாப்பாடு அவங்களே கொடுத்துறாங்க, டீ டிஃபன் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து ஊக்கத்தொகையும் கொடுக்குறதா போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கவனமாக வாட்ச் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் தையல் கோர்ஸ் செலக்ட் பண்ணுற பெண்களாக இருந்தால் பயிற்சி முடிவில் உங்களுக்கு சீயிங் மிஷினும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆனது, மறந்துடாதீங்க. நீங்கள் தனியாக தையல் மிஷின் வாங்கணும் அப்படின்னா 7000-8000 ரூபாய் வந்து செலவு பண்ணணும். செகண்ட்ஸில் வாங்கினா கூட 4000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ரொம்ப சூட்டபிளான பியூட்டிஷியன் கோர்ஸும் சொல்லித்தராங்க. நீங்கள் வீட்லேயே வச்சு பியூட்டிஷியன் அந்த சென்டர் வந்து ஆரம்பித்து நீங்கள் உங்களோட தொழிலை வந்து தொடங்கிக்கலாம். அதுக்கான லோன் அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மூணு மாவட்டத்தை சேர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மறக்காமல் வந்து அப்ளை பண்ணி ட்ரைனிங்கை முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற ஏப்ரல் மேவை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் முடித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.